ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சிக் குழும தேர்தல் மூலம் அங்கு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுள்ளதாகவும், ஜம்மு காஷ்மீரை வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க செய்வதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் ஜே ஷஹா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் வசிக்கும் மக்களுக்கு இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தெரிவித்தார். நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு காரணமாக உள்ள ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச மக்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும், அண்மையில் நடைபெற்று முடிந்த மாவட்ட வளர்ச்சி குழும தேர்தல் புதிய அத்தியாயத்தை எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்காளரின் எண்ணங்களிலும் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கம் வலுவாக உள்ளதை தான் கண்கூடாக பார்த்து வருவதாகவும் பிரதமர் கூறினார். ஜம்மு காஷ்மீரை வளர்ச்சி பாதையில் பயணிக்க செய்வது தமது தலைமையிலான மத்திய அரசின் உயரிய நோக்கம் என்றும் கூறினார். கடந்த 2 வருடங்களில் 1,50,00,000 அதிகமான ஏழை எளிய மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 100,000 பயனாளிகள் 500,000 ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீர் கே காவ் காவ் மே பிஜ்லி பஹுஞ்சி ஹே யஹா கே காவ் ஆஜ் குலே மே சௌச் சே முக்த ஹோ சுகே ஹே காவ் காவ் தக் சடக் பஹுஞ்சானே கே லியே மனோஜ் ஜி கே நேத்ருத்வ மே பூரா பிரசாசன் கடினாயியோ கே பீச் பி பகுத் தேஜி சே காம் பர் லகா ஹுவா ஹே ஹர் கர் ஜல் பஹுஞ்சானே கா மிஷன் ஜம்மு காஷ்மீர் மே தேஜி சே ஆகே பட் ரஹா ஹே அகலே 2-3 சால் மே ராஜ்ய கே ஹர் கர் தக் பைப் சே பானி பஹுஞ்ச ஜாய் இஸ்கே லியே பிரயாஸ் கியே ஜா ரஹே ஹே ஜம்மு காஷ்மீர் மே லோக்கல் கவர்னன்ஸ் கா மஜ்பூத் ஹோனா டெவலப்மெண்ட் கே காமோ மே ये बहुत बड़ी तेजी लाएगा। நிகழ்ச்சியில் பங்கேற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், ஆயுஷ்மான் பாரத் ஜே ஷெஹா திட்டம் ஜம்மு காஷ்மீரில் மருத்துவத்துறையில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை உருவாக்கும் என்று கூறினார். நாட்டிலேயே அனைத்து குடும்பங்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் விளங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் 500,000 ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற முடியும். இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சையை பெற முடியும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் 1,500,000 குடும்பங்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.